ஸோ நான் இப்போ எங்கே நினைக்கேன் அப்படின்னா, பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம் டோர் போட்டதுனால ஸோ யூடியூப்பில் எவ்வளோக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குண்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம பாத்ரூம்லாம் நம்ம காமிக்க போகிறது கிடையாது. சிப்பம் பார்த்தீங்கன்னா அதாவது கார்ப்பரேட் பாஸ் சோலோ யூடியூபர்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூபர் தான் சப்போர்ட் பண்ணுவோம். என்னடா நீ யூடியூபராக இருந்துட்டு நீ ஒரு யூடியூபர் தான் நீ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக. அதாவது நீங்களும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஃபேமஸாக அந்த ட்ரெண்டிங் ஆச்சு, ட்ரெண்டிங்னா வேறு லெவல் ட்ரெண்டிங் இது பாத்ரூம் டூர். நான் மட்டும் தான் யூடியூப் பண்ணணும் அல்லது பெரிய பெரிய யூடியூபர் மட்டும் தான் யூடியூப் பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யூடியூப்ங்கிறது எல்லாருமே பண்ணலாம் மட்டும் கிடையாது, எல்லா யூடியூபரும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபேமிலியை பற்றி எல்லாரும் பேசுறது ரொம்ப தப்பு. இதுக்காக அவங்களோட மகளை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. ஃபேமிலி பற்றி பேசுறது 100% நான் தப்பு தான் சொல்லுவேன். தப்பு கைஸ், நான் தான் உங்கள் நியூஸ்கேன்றத பற்றி எல்லாம் நல்லா இருப்பீங்க சார் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ எங்கே நினைக்கேன் அப்படின்னா, ஸோ பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம் டூர் போட்டதுனால ஸோ யூடியூப்பில் எவ்வளோக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குண்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பாத்ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நம்ம பாத்ரூம்லாம் நம்ம காமிக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட தான் இதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு சோலோ யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் கார்ப்பரேட் சேர்ந்தவங்க எப்படின்னா சும்மா அசால்ட்டாட்டு காப்பிரைட்லாம் கொடுத்து அப்படி தூக்கும்போது அந்த யூடியூபர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோக்குள்ள கஷ்டங்கிறத எப்படின்னா சும்மா வந்தாங்கன்னா கரெக்டு தான். அதாவது அவங்கள பற்றி நம்ம தவறாக பேசவே கூடாது. அதே போல் கொஞ்சம் சோலோ யூடியூபருக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது கார்ப்பரேட் பாஸ் சோலோ யூடியூபர்ஸ் இப்போ யூடியூப்பில் இதுதான் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்குது. அதாவது என்ன இது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க பேரை நம்ம மென்ஷன் பண்ண விரும்பலை, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அதனால் நம்ம யார் பேரை மென்ஷன் பண்ணி யாருமே இது பண்ணதில்லை. கண்டிப்பாக நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூபருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். என்னடா நீ யூடியூபராக இருந்துட்டு நீ ஒரு யூடியூபர் தான் நீ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக. எதுக்காக அப்படின்னா இது யூடியூபர் மேலே மிஸ்டேக்கே கிடையாது. அதாவது இன்றைக்கி நான் ஒரு கண்டென்ட் போட்டாலும் சரி அல்லது அடுத்தவங்க கண்டென்ட் போட்டாலும் சரி என்னோடய வீடியோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. நான் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்து அதை தப்பாக ரொம்ப யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கிளைம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கிளைமுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு சாங், அதாவது இப்போ நம்ம வடிவேல் சார், விவேக் சார் அவங்களோட காமெடி அல்லது ஏதாவது மியூசிக்கு, அனிருத் அவங்களோட மியூசிக்லாம் எடுத்து அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பேசி நீங்கள் உங்களுக்கு காப்பிரைட் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசி காப்பிரைட் கொடுக்க இது பண்ணிடுவாங்க. ஸோ இதனால தான். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது நீங்களே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஃபேமஸாக அந்த ட்ரெண்டிங் ஆச்சு, ஒரு ட்ரெண்டிங்னா வேறு லெவல் ட்ரெண்டிங் இது பாத்ரூம் டூர். ஆக்சுவலாக பாத்ரூம் டூருங்கிறது ஒரு இது வரைக்கும் எப்படின்னா எல்லாருமே கிச்சன் டூர் போட்டிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சோலோ யூடியூபர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படி, இப்போ நானும் ஒரு சோலோ யூடியூபர்ஸ் தான் இருந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்களாம் ஒவ்வொரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு, அதாவது ஒவ்வொரு வீடியோ இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அவங்களோட நெட்டை வேஸ்ட் பண்ணி எங்களுடைய அதை நெட்டை எங்களுக்காக செலவிட்டு எங்கள் வீடியோவை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு நாங்கள் என்ன சும்மா இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லாக இல்லாத இடத்த நாங்கள் காமிச்சோம்னு அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் இப்படி தான் காமிப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு சோலோ யூடியூபரும் சிலவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க, சிலவங்க கஷ்டப்படுவாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பாங்க, நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன். அப்போங்கும்போது அவங்க ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா செலவழித்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் எடுக்கும்போது, ஸோ இவங்கெல்லாம் இப்படி பாத்ரூம் டூர் போட்டு டக்குன்னு ரீச் ஆகிடுறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் சாங் கொடுக்குறதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலேருந்து அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு இந்த மியூசிக் வேணும்னு சொல்லி அவங்களோட பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்னராக சேர்ந்து பண்ணலாம், அதுக்கான எடிட்டிங்காக இருக்கட்டும் சரி அல்லது அதுக்கான சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காப்பிரைட் அடுத்தவங்களோட மியூசிக்கை பயன்படுத்தின உடனே இவனுக்கு இதுக்கு நம்ம இந்த மியூசிக் உடனே காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. காப்பிரைட் கிளைமுக்கும் ஸ்ட்ரைக்குன்னு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் கிளைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மியூசிக் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு மெயில் வரும், இந்த இதை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பாதி ரெவன்யூ அவங்களுக்கு தான் போகும், அல்லது சிலது ஃபுல்லுமே அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாதலாம் சொல்ல முடியாது, ஏன்னா நானே யூடியூப்ல வந்து கற்றுக்கிட்டது எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மிஷன் இல்லாமல் சில பேர் காப்பிரைட் கிளைமும் கொடுப்பாங்க, சில பேர் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ என்னுடைய வீடியோ எடுத்து வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா நான் காப்பிரைட் கிளைம் கொடுக்குறதுக்கு அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அதுவே இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, இதுவும் ரொம்ப இப்படிலாம் கலவரம் வர மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இப்படி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆனால் எப்படியுமே ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க யாருமே, நிறைய பேர் சில பேர் தான் கிளைமு தான் முக்கால்வாசி பேர் கொடுப்பாங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாளைக்குள்ளே 3 ஸ்ட்ரைக் வராமல் நம்ம
பார்த்துக்கணும், அப்படி வந்துச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆயிரும், அதாவது எப்படின்னா சேனல் நம்மகிட்ட இருக்காது டிலேட் ஆயிரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சில பேர் நிறைய பேர் எப்படின்னா காசு கொடுத்து வாங்குவாங்க, எனக்கு இந்த சாங் நல்லா இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. சில பேர் முக்காவாசி பேர் யூடியூப்ல இருக்க சாங் தான், பெரிய பெரிய யூடியூபர் காசு கொடுத்து வாங்குவாங்க, யூடியூப்ல இருக்க சாங்கையும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா யூடியூப் சாங் பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய சாங்குங்கிறதுனால காப்பிரைட் வீடியோ இருக்காது, அதுலேயும் ஒரு சில வீடியோவுக்கு காப்பிரைட் இருக்கும், அதுவே நம்ம இல்லாத வீடியோவை நம்ம பார்த்து எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம பே பண்ணி நம்ம சாங்ஸும் நம்ம வாங்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பெர்மிஷன் கேட்டோன்னு அவங்க இந்த சாங் வாங்குறோம்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம சாங்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளாம் சாதாரண மனுஷன் யாருமே இப்போ எடுத்த உடனே சினிமாவுக்குள்ள போனோம்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம அதனால தான் யூடியூப்ங்கிறது எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் கிடையாது, நான் மட்டும் தான் யூடியூப் பண்ணணும் அல்லது பெரிய பெரிய யூடியூபர் மட்டும் தான் யூடியூப் பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யூடியூப்ங்கிறது எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே மணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டி அண்டு ஒரு நல்ல ஒரு ஜாப், அதாவது ஃபுல் டைமாகவும் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் யூடியூப் பண்ணுறதுக்கு பேர் தான் எல்லாருமே இப்போ யூடியூப் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சினி ஃபீல்டில் இருந்துக்கிட்டும் இவங்க கார்ப்பரேட், அதாவது ஒவ்வொரு சேனலோட இவங்க கம்பெனி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய மியூசிக் கூட சேர்ந்து மியூசிக்கை பற்றி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட பார்ட்னராக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கேமராமேன் எடிட்டர்னு ஒரு குரூப் பாட்டு வச்சு அவங்க ஒரு சினி ஃபீல்டில் இருந்துக்கிட்டு யூடியூப்பும் பண்ணுவாங்க, சினி ஃபீல்டும் பண்ணுவாங்க யூடியூப்பும் பண்ணுவாங்க. ஆனால் சோலோ யூடியூபர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அவங்க கொஞ்சம் படிப்படியாக கஷ்டப்பட்டு போனாலும் சோலோ யூடியூபர்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஸோ நம்ம என்னென்னா படிப்படியாக தான் கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு ஒரு காசு, அதாவது ஒரு ஷூட் போகிறதா இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ அமௌண்ட் ஆகும், இவ்வளோ அமௌண்ட் ஆகும் பார்த்து பார்த்து அதுக்கு எடிட்டிங் பண்ணுற நம்ம தான் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இவங்க போது இப்போ ஒரு புதுசாக ஒரு பாத்ரூம் டூர் போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரோல் பண்ணுற மீம்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன ஒரு பிளான் வரும் அப்படின்னா, சரி இவங்க என்னதை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு புது கண்டென்ட் கிடைச்ச மாதிரி வரும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்கள தரக்குறைவாக கெட்ட வார்த்தை போட்டு அவங்க ஃபேமிலி பேசுனது தப்பு தான். ஆனால் அது எப்படி பேசுவோம், நானே ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்தேன், அந்த கமெண்ட்லாம் ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. அண்டு நீங்கள் அதை போடுங்க இதை போடுங்கன்னு அப்படிங்கும்போது ஃபேமிலியை பற்றி பேசுகிறது உண்மையாக நான் சொல் நான் மட்டும் கிடையாது, எல்லா யூடியூப்பரும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், ஃபேமிலியை பற்றி எல்லோரும் பேசுகிறது ரொம்ப தப்பு. இதுக்காக அவங்களோட மகளை பற்றியும் பேசியிருக்கிறாங்க, ஃபேமிலி பற்றி பேசுகிறது 100% நான் தப்பு தான் சொல்லுவேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். இதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேமிலி பற்றி வேறு யாராவது நமக்கு எவ்வளோ கோவம் வரும்னு நமக்கு தான் தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸுக்கு போய் காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த சேனலோட சோலோ யூடியூபர்ஸ்லாம் மன வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டர்ஸாக இருக்கட்டும் சரி டக்குன்னு ரீச் ஆகிட்டு போயிடுவாங்க. என்னன்னா ஏன்னா அவங்க ஏற்கனவே சினிமா துறையில் ரீச் ஆகி தான் இருப்பாங்க, நல்லா பிரபலமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது போக யூடியூப் பண்ணுறதா இருந்தால் அவங்க யூடியூப்புக்கு வந்த உடனே இப்போ நான் யூடியூப் சேனல் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் சேர்ந்துருவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நம்ம ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வீடியோ போடும்போது அதுக்கான வீடியோக்கான பலன் கிடைக்காது சில பேருக்குலாம் ரொம்ப. ஏன்னா உதாரணத்துக்கு நானே சொல்லணும் போனால் எனக்குலாம் இதுவரைக்கும் நான் மணி ஏன் பண்ணதே கிடையாது. அப்போ நமக்குலாம் ஒரு குறிக்கோள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு புது கண்டென்ட் நமக்கும் கோவம் வரும், நம்ம இப்படி ஒவ்வொரு புது கண்டென்ட்டாக தேடிட்டு போகிறோமே. அப்போ இவங்க பாத்ரூம் டூர் போட்டு ஈஸியாக போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்துக்குமே ஒரு இது அதாவது அப்படினாலும் பாத்ரூம் டூருங்கிறது அவங்க ஒரு வித்தியாசமாக போட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க இதுக்கு இது வித்தியாசமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் யூடியூப்பில் ஒரு கலவர மாதிரி ஆகிட்டு. ஆக்சுவலாக நானே நிறைய வீடியோ பார்த்தேன், பெரிய பெரிய யூடியூபர்லாம் இதை பற்றி பேசி போட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் கண்டிப்பாக ஒரு யூடியூப்பை சேர்ந்தால் ஒரு மானிட்டைசேஷன் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு யூடியூபர் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அண்டு நீங்களாம் நினைப்பீங்க ப்ரோ நீ யாருக்கு கார்பரேட் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சோலோ யூடியூபர் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எப்படின்னா அவங்களாம் ஜஸ்ட் இவங்களாட்டும் நல்லா அப்படின்னா வருவாங்க ஒரு வீடியோ போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க. அண்டு நம்மளாம் அப்படி கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு அதாவது படிப்படியாக இங்கேருந்து ஒரு முதல் படியிலேருந்து தான் நம்ம படிப்படியாக தான் ஏற முடியும். இப்போ உதாரணத்துக்கு மதன் கௌரி ப்ரோ, இர்ஃபான் அண்ணா அண்டு அவங்களாம் இப்படி சும்மா எடுத்த உடனே 10 லட்சம் அப்படி சப்ஸ்கிரைபர் பண்ணாங்களா, கிடையாது. அவங்க கடின உழைப்பு அதில் போட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சோலோ யூடியூபர்ஸ் நம்ம யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் நான் ரிக்வஸ்ட் ஆகிட்டு வச்சுருக்கேன். சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, சின்ன தம்பி இப்போ 10 சப்ஸ்கிரைப் நீ வச்சு உனக்கு யூடியூப் பண்ண என்கரேஜ் ஆகிருந்தாலும் சரி, நான் வாண்ட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒன்றே ஒன்று மட்டும் நான் தயவு செய்து ஒரு ரிக்வஸ்ட் ஆகிட்டு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதாவது நம்ம யூடியூப்பில் நிறைய சாங் கொடுக்குறாங்க, அது போக நீங்கள் அடுத்தவங்களை இழிவாட்டு நீங்கள் ட்ரோல் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கு ட்ரோல் பண்ணலாம்னா அவங்க மனசு அதாவது எப்படி சொல்கிறேன்னா மனசு புண்பட மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப அவங்க பண்ணாங்க அவங்ககிட்ட தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அது ஒரே நிமிஷத்தில் வந்து டமாரன் கொடுப்பாங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டம் நமக்கு தான் வலிக்கும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் நம்ம அப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி நினச்சிருப்போம். ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் நமக்கு 50 லட்சம் பேர் பண்ண மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க கிடையாது, ஏன்னா வருவாங்க இங்கேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, அங்கேருந்து என் சாங் எடுத்திருக்காங்க கிளைம் கொடுப்பாங்க, சேனலில் ஒரு 90 நாளில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்ம அதனால் அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம ஒன்று புதுசாக நம்மளோடய நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பாத்ரூம் டூர் போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு
இதுங்கிறனால தான் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் கண்டிப்பாக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுனது, ஃபேமிலி பற்றி பேட் கமெண்ட்டு, அதனால தான் அவங்க கமெண்ட் செக்ஷன்லாம் போட்டு ரொம்ப மனசு நோகலாம் லைவ்லலாம் பேசுகிறாங்க. ஸோ அதை அவங்களோட நேமே நம்ம மென்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து நீ இதுக்கு என்னோட பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக நமக்கு எதுக்கு இருந்தது, அதனால நம்ம அவங்களெல்லாம் பற்றி பேசலை. ஸோ பி சேஃப் யூடியூபர்ஸ், ஆல் சோலோ யூடியூபர்ஸ்க்கு எப்போவுமே யூடியூபர்ஸ் நான் யூடியூபர் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சினிமா துறையில் ஒரு ஆக்டர், தளபதி விஜய் சாராக இருக்கட்டும் சரி, சூர்யா சாராக இருக்கட்டும் சரி, பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்க எப்படின்னா சினிமா துறையிலேயே நல்ல மக்கள் மத்தியில் சரி இவங்க ஏன்னா நம்மளும் ஒவ்வொரு நானும் இப்போ சூர்யா ஆக்டர்ஸ் விஜய் ஆக்டர்ஸ்க்கெலாம் ஃபேனாக இருப்போம், நம்மளும் அப்போ அவங்களே என்ன போடுறாங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே அவங்கள ஃபேமஸ் ஆகும். ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது, இப்போ நாளாக முகம் தெரியாமல் தான் நம்ம உங்கள் கண்ணு முன்னாடி நம்ம ரீச் ஆகிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு தான் வருவோம், அதுக்கான ஒவ்வொரு அமௌண்ட்டையும் எப்படின்னா 10 ரூபா ஐயோ 10 ரூபா செலவழிஞ்சிருமோ, 20 ரூபா செலவழிஞ்சிருமோ, 30 ரூபா செலவழிஞ்சிருமோ அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். மீம்ஸ் க்ரியேட்டர்ஸ்லாம் ஒவ்வொன்றும் சும்மா ஒன்றும் க்ரியேட் பண்ணலாம், அவங்க அந்த நேரத்தை எடிட்டிங் தான் இவ்வளோ நேரம் தனிமையிலேருந்து அவங்க இது பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு வருமானம் வருமாங்கிறதே தெரியாது. நம்ம ஈஸியாகிட்டு நீ என்னுடைய அதாவது நிறைய நியூஸ் பார்த்தேன், நான் ஒன்று மட்டும் பார்க்கல. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் என்ன போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது லைட்டாக அவங்க தம்மையில் 5 செகண்ட் வச்சதுக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு, அது போக அவங்களோட வார்த்தை யூஸ் பண்ணி அது போட்டதுக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு, எல்லாத்துக்குமே அதாவது ஒரு அண்ணன் சொல்லியிருக்காங்க நான் ஜஸ்ட்டு 5 செகண்ட் தான் அந்த தம்மையில் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட ஐடி இவங்களோட கண்டென்ட் தம்மையில் யார் யாரெலாம் யூஸ் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே காப்பிரைட்டு ஸ்ட்ரைக். இவங்களால தான் இப்போ யூடியூப்பில் ஒரு பெரிய வெறித்தனமான பிரச்சனை ஓடிட்டுருக்குது. அண்டு நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை தான் சோலோ யூடியூபர்ஸ் தான் சப்போர்ட். ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க சொன்னால் அவங்க சொல்கிறத நான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ஒரு சோலோ யூடியூபர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஏன்னா 1.5 ரூபா 2.5 ரூபா செலவழித்து வெளிநாட்டுக்கு போய் உள்நாட்டுக்கு எங்கெல்லாம் புது புது கண்டென்ட்டை தேடி கடலுக்கு போய் எங்கெல்லாம் போய் எப்படி மக்கள் மத்தியில் நம்ம அந்த குட் கண்டென்ட் ரீச்சர் ஆகி மக்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அசால்ட்டாட்டி எப்படி காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதை புதுசாக இருந்தால் எல்லாருமே ட்ரோல் பண்ணவும் செய்வாங்க. ஆனால் தயவுசெய்து ட்ரோலர்ஸ் அண்ட் மீம்ஸ் பண்ணுறவங்களுக்கு அண்ட் இப்படிலாம் ட்ரோல் பண்ணி காமெடி பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இன்னும் மட்டும் சொல்லிக்கிற ஒரு சின்ன ரிக்யூஸ் ஆகிட்டு தயவு செய்து அவங்களோட மனசு நோக்கி அடிக்கிற மாதிரியும் அல்லது அவங்களுடைய மகளையோ யாரையுமே நீங்கள் திட்டாமல் போடுங்க தயவு செய்து. எதுக்காக அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப நம்ம யூடியூபர்ஸ் கிட்ட தான் நம்ம வருவாங்க, அதுக்கு தான் ஒன்று. ஏன்னா திரும்ப நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் சோலோ யூடியூபர்ஸ் எல்லாருமே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க எப்படின்னா இன்றைக்கி வருவாங்க ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க, நாளைக்கு நம்ம நம்ம இருந்த இடத்துல தான் இருப்போம், அவங்க பேட்டையே தான் இருப்பாங்க, அப்படி தான் நம்மளும் படிப்படியாக தான் நம்ம உயர்வோம். ஆனால் சோலோ யூடியூப்ஸ் யாருமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்போவுமே ட்ரோல் பண்ணுறீங்களா பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுடைய என்ஜாய்மெண்ட் காமெடி காமிச்சிட்டே இருங்க, சப்போர்ட்டிங் எப்போவுமே யூடியூபர்ஸ் இருப்பாங்க. சோலோ யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று மட்டும் சொன்னிருக்கேன், தயவு செய்து அவங்களுடைய அதாவது காமெடி வீடியோஸாக இருக்கட்டும் சரி அல்லது ஏதாவது காப்பிரைட்டு கிளைம் ஸ்ட்ரைக் வரக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க இதை யார்கிட்டலாமோ பேசி எடுத்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய சேனல் டிலேட் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் அதனுடைய வலிகளும் வேதனைகளும் ரொம்ப தெரியும். அதை எப்படின்னா இன்றைக்கி கொடுத்து இவன் மேலே நம்ம கோபத்தில் இருக்கோம் அல்லது அவன்கிட்ட பெர்சனலாக சொல்லலாம், தம்பி என்னோடய இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெர்சனலாக சொன்னால் அவன் சரி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதனால் நிறைய இன்னும் யூடியூப்பில் நம்ம பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஆக்டர்ஸாக இருந்துக்கிட்டு சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க வேறு ஃபீல்டுலேயும் இருப்பாங்க, சினி ஃபீல்டுலேயும் இருப்பாங்க, இருந்து ரீச் ஆகிட்டு இங்கே வந்தாங்கன்னா உடனே ரீச் ஆகிடுவாங்க. சோலோ யூடியூபர்ஸ் எல்லாமே படிப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கிறாங்க. ஸோ யூடியூப்புங்கிறது நானும் நீங்களும் உருவாக்கக்கூடியது கிடையாது. ஸோ யாருனாலும் யாருக்கு திறமை இருக்கோ அவங்க அவங்களோட டேலண்ட்டை யூடியூப்பில் வெளிப்படுத்தலாம். சில பேர் ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் ஏதாவது ஸ்னேக் வீடியோ அது இதில் வெளிப்படுத்திட்டு இருக்கவங்க கூட எல்லாமே இதில் வருவாங்க. ஸோ அப்படி தான். ஸோ அதனால் தயவு செய்து சோலோ யூடியூபர்ஸ் எல்லாருமே அவங்களோட இதை எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க பண்ணாங்கன்னா அவங்களோட இதை அவங்கள்ட்ட காமிப்பாங்க, அவங்க எப்படி எப்படிலாம் வசதி இருக்காங்களோ யார்கிட்ட இல்லாமல் பேசி எடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதனுடைய அதை அடி வாங்குறது யாருன்னா அடினா மனசு அளவில் அடி வாங்குறது யாருன்னா நம்ம தான் அடி வாங்குவோம், அவங்களுக்கு ஒதுவே தெரியாது. அதனால் சோலோ யூடியூபர்ஸ் ஏன்னா அவங்க ஒவ்வொரு மியூசிக்கும் பைசா கொடுத்து ஒவ்வொரு எடிட்டருக்கும் காசு கொடுத்து அப்படி இப்படிலாம் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆள் வச்சு பண்ணுவாங்க, நம்ம அப்படி கிடையாது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுவோம், இல்லாட்டி யாராவது ஒருத்தர் என்னோட ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் எடிட்டிங், தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான். அதனால் சோலோ யூடியூபர்ஸ் யாருமே நீங்கள் மனசு உடையாதுங்க எப்போவுமே, யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா பண்ணிக்கிட்டே இருங்க. அண்டு அதே போல் மீம்ஸ்க்கும் திரும்பியும் ட்ரோலுக்கும் சொல்லிக்கிறேன், அண்டு நிறைய சேனல் நானே பார்த்துருக்கேன், உதாரணத்துக்கு சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோ ரொம்பலாம் ரொம்ப மனசு மன்னிப்புலாம் கேட்டிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய், தட்ஸ் ஆல் மன்னிப்பு கேட்கறதுல குறையே கிடையாது, சாரி நீங்கள் கேட்கறதுல ஒன்றுமே நம்மளாம் குறைஞ்சிட மாட்டோம் சாரி. எல்லாருமே நிறைய பேர் கபிலன் யூடியூபர் அப்படிங்கிற ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, எல்லாருமே நான் 2-3 பேர்த்த பார்த்துருக்கேன், எல்லாருமே சாரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் மேலேயும் அவங்க சில பேருக்கு அந்த தம்பியில் வச்சிருக்கோம் ஸ்ட்ரைக்லாம் கொடுத்து நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, அவங்களோட வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு
அப்படி ஏன்னா வித்தியாசமாக போட்டிருக்கிறாங்க, அதனால் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னிருக்கிறேன், தயவு செய்து திரும்பி சொல்கிறேன், அவங்களோட இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் குடும்பத்தை பற்றியும் யாருமே தப்பு தப்பாக பேசாதீங்க. அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, அவங்களா இருக்கட்டும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றியும் தப்பு தப்பாக பேசாதீங்க. ஏன்னா அவங்க அந்த வீடியோ போடுறாங்கன்னா அது அவங்களோட ரீச்சாக இருந்துட்டு போட்டோம். நீங்கள் அவங்களை ட்ரோல் பண்ண நல்ல விதத்தில் ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக அதுலேயுமே அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்ன என்ன தப்புன்னு இதுக்காக மனப்பாடம் பண்ணியே சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அண்டு அவங்க என்ன தப்பு அப்படின்னா, அவங்க சொல்லலாம் மறைமுகமாக யூடியூபர்கிட்ட பெர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி, தம்பி நீ என்னோடய இந்த கிளிப்லாம் நீ யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணாதடா, அது எனக்கு பிடிக்கலை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஆனால் நிறைய பேர் என்னென்னா மனசு நோ கடிச்சிருக்கதா, அவங்க ரொம்ப அழுதெல்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப மனது ரீதியாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கமெண்ட் செக்ஷன் முதற்கொண்டு ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கும் இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, இப்போது இன்றைக்கி மட்டுமே நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் 75,000 மேலே லைக் இருக்குது, 65,000 மேலே டிஸ்லைக் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க அந்த வீடியோ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் யார் பார்க்குறாங்கன்னு. ஏன்னா ஒரு 2 நாளில் அந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் தான் அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்குது. ஏன்னா பாத்ரூம்ங்கிறது சில பேர்கிட்ட இருக்கிறது தான் காமிக்க முடியும். அவங்க இப்படி இப்படி ரொம்ப பிரபலமாகி காமிக்கிறது ரெண்டு விதமான மக்கள் பார்த்திங்கன்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில பேர்கிட்ட ரொம்பலாம் பெருசாக கட்ட முடியாது, அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு கட்டுவாங்க. அதான் எளிமையான விதம், எப்படி வசதியாக இருக்கவங்க கொஞ்சம் இதாக கட்டுவாங்க, எளிமையாக இருக்கவங்க இப்படி கட்டுவாங்க. அதை பற்றி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. சில மக்களுக்கு இவ்வளோ வசதியாக கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி டிஸ்லைக் பண்ணுவாங்க. டிஸ்லைக்கும் லைக்கும் பண்ணுறது மக்களோட இருப்போம், அதை யாருமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னி எனக்கு உரிமை கிடையாது, யாருக்குமே உரிமை கிடையாது. அதாவது அந்த சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க அதை டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்களும் ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் சோலோ யூடியூபர்ஸ் எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஸோ கார்பரேட் அவங்ககிட்டலாம் நம்ம பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதே தெரியலை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ இது பார்க்கும்போது. தட்ஸ் நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் தட்ஸ் அவங்க டக்குண்டு கிளைமோ ஸ்ட்ரைக்கோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ தயவுசெய்து அவங்களோட கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வேறு லெவல் ஆட்கள். நம்ம யூடியூபர் சம்மந்தப்பட்ட நம்ம ஒரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்களாம் நினைப்பீங்க பெரிய பெரிய யூடியூபர்லாம் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லா யூடியூபர்ஸுமே பிளேலிஸ்ட்டில் நம்மளோட வீடியோலாம் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்க்குறது நமக்கு தெரியாது அவ்வளோதான். ஸோ அதனால் ஒவ்வொரு யூடியூபர்ஸோட கஷ்டங்கள், அந்தந்த யூடியூபர் சின்ன யூடியூபராக இருந்தாலுமே சரி, ஒரு பெரிய யூடியூபர் பொறாமல் பட மாட்டாங்க என்றைக்குமே. ஐயோ இவன் வார வளர்ந்துட்டு வரானே நம்ம இப்படியே வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்க, பெரிய யூடியூபர் எல்லாருமே சின்ன யூடியூபர் நம்ம யூடியூபர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தூக்கி தான் விடுவாங்கிறது வேறு யாருமே ஒதுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யாருமே நீங்கள் ஃபீல் பண்ணாங்க சொல்லுற யூடியூபர்ஸ் இவனை ஒரு நண்பனாக நினச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், யாருமே ஃபீல் பண்ணா இங்கே பூம்பல ஹாப்பியாக நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்களா பண்ணிட்டேங்க. ஆனால் தயவுசெய்து அவங்கள மாதிரி அப்படி எப்படின்னா இந்த பேட் வார்த்தையில் அதை ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி ட்ரோல் அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதே போல் அவங்களாம் வேறு இது சினி ஃபீல்டில் இருக்கவங்க திட்டம் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அப்படி கிடையாது, நம்ம படிப்படியாக தான் வளரக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் சேனலெலாம் இழந்துடாதீங்க. ஸோ பாத்ரூம் டூருங்கிறது ட்ரெண்டிங் ஆகிருக்குது, உங்கள் போட்டு தான் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. உங்கள் பேரையும் சொல்ல விரும்பல, அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து ஐயோ நீ என்னோட பேர் சொல்லி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து படையெடுக்க வருவாங்க. அதுக்கு நமக்கு அந்த பம்பு, அதனால் நம்ம தட்ஸ் நம்ம எப்போவுமே யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா யூடியூபர் சோலோ யூடியூபர்ஸ் நம்ம எல்லாரும் தான். ஏன்னா அந்த கஷ்டங்கள் என்னென்ன பட்டிருக்குன்ட்டு எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ப்ரோ உனக்கு எல்லா நியூஸும் தெரியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, ஒன்றுமே தெரியாதுங்க. எதுக்காக அப்படின்னா அந்த யூடியூப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கற்றுக்கிட்டேன், ஐயோ ஒவ்வொரு யூடியூபரும் என்னென்ன கஷ்டம் படுறான், ஒவ்வொரு ஊருக்கும் போய் எப்படி இப்படிலாம் வீடியோ எடுக்கிறான், ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நான் இதில் வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ போது நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் என்னோடய யூடியூபர் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஒரு பாத்ரூம் டூரை காமிச்சிட்டு வீடியோ போடுவாங்க, ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நாங்கள் ஒவ்வொரு புது புது கண்டென்ட் எடுத்து போடுவோம், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அமெரிக்கா லண்டன் ஆப்பிரிக்கா அண்டு தென்னாப்பிரிக்கா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்துலாம் வீடியோ போடுறாங்க, கனடாவிலேருந்து வீடியோ போடுறாங்க. அவங்களுக்குலாம் ரீச் 1,00,000, 1.5 லட்சம் அவ்வளோதான் வருது. இவங்க இந்த பாத்ரூம் வீடியோ போட்டாங்கன்னா 50 லட்சம் 100 லட்சம் போனச்சுன்னு அது என்னது நாங்கள் எப்படி இது பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன். ஸோ ஒவ்வொரு அதை பார்க்குற மக்கள் ஏதாவது எப்படின்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சோலோ யூடியூபர்ஸும் சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு யூடியூப்பரும் என்னடா நீங்களும் போகாமல், ஏன்னா ஒவ்வொரு யூடியூப்பரும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோக்குள்ள அவமானங்களை சந்திச்சு வீடியோ எடுக்கிற நேரத்தில் பைசா பிரச்சனை, பைசாவில் அப்படி பைசா போட்டாலும் சரி 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சு ஒவ்வொரு வீடியோக்கும் மேக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஊருக்கு அலைஞ்சிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாத்ரூம் டூர் காமிச்சிட்டு ரீச் ஆகிட்டு அதுக்குமே போய் ஒவ்வொரு இடத்துல போய் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு கிளைம் கொடுக்கும்போது சரி அவங்களோட ஃபேமிலியை எல்லாருமே பேசுறது நான் எப்போவுமே அதை நியாயப்படுத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா நாளைக்கு ஏன் ஃபேமிலி பேசினாலும் எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அதே போல் தான் அவங்க மகளை பற்றி அவங்களை இதை பற்றி பேசுனது ரொம்ப தப்பு தான், அவள் தூரம் பேசுனது நானே கமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தேன், அது தப்பு தான். அதுக்காக அவன்கிட்ட பெருசனலாக போய் நீ இப்படி பண்ணாததா, நீ என்னுடைய இதை நீ யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஓ அந்த சோலோ யூடியூபர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க நண்பர்களே, நான் யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க.
பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பிடிச்சிச்சுன்னா பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோலோ யூடியூபர்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க, ஹாப்பினஸாக இருங்க, எப்போ போல ட்ரோல் பண்ணுங்கள். இவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க தான் நம்ம சேனல் முடிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் எப்பவுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் இந்த சேனல் போயிட்டாலும் உங்களுக்கு அடுத்த சேனலுக்கு உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக ப்ரோ நாங்கள் இருக்கோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் இவங்க எனக்கு வந்து காப்பி ரைட் ஸ்டேக் கொடுத்துட்டு என்ன மதிக்காமல் போகிறாங்க அப்படின்லாம் கவலைப்படாங்க நண்பர்களே, ஹாப்பினஸாக இருங்க. ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க போட்டு போவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது காப்பி ரைட் ஸ்டேக்கு கிளைம் கொடுத்துட்டு போகிறது நமக்கு அப்படியே. நம்ம ஒரு புது புது கண்டனாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்த்திங்கன்னா சில பேர் ஹோம் டூர் போடுவாங்க, ஃப்ரிட்ஜ் டூர் போடுவாங்க, இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, இதெல்லாம் போட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏன் நான் கூட ஃப்ரிட்ஜ் டூர் நான் போட்டிருக்கேன், அதுவெல்லாம் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஆனால் ஒவ்வொரு ஃபுட் ரிவ்யூவும் ட்ராவலாக்கு அல்லது பஸ் ரிவ்யூவு அல்லது கடலில் வீடியோ போடுறவங்களுக்குலாம் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு கடலில் என்னென்ன கஷ்டங்கள், அதாவது கடல் தொழில் எவ்வளோக்குள்ள கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சும்மா மீன் பிடிக்காக கொண்டு வராவா அப்படின்னு தான் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் கடல் தொழில் எவ்வளோக்குள்ள கஷ்டம் இருக்குதுன்னு ஒரு நாள் அந்த மீனவர்கள் கூட ஒரு நாள் போய் தங்கியிருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கடல் தொழிலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக அந்த கடல் தொழில் வீடியோலாம் எல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படிலாம் யூடியூபர்ஸுக்கு ரொம்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளோக்குள்ள சோலோ யூடியூபர்ஸ் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அந்த வழிகள் எங்களுக்கு தான் தெரியும் போதுவாங்க. ஏன்னா அவங்க எடிட்டிங்காக இருக்கணும் சரி, அது பார்த்து பார்த்து அதுக்கான கரெக்டாக பேசுவாங்க. நக்கல் அடித்து பேசுகிறவங்கள நான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நக்கல் பண்ணி நம்ம என்றைக்குமே பேசவும் கூடாது. காமெடியாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இப்படி போய் நீ இது பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னால் எப்படி, அதுவும் காப்பிரைட் சைக் கொடுத்து மெனக்கிட்ட யாருக்கிட்டலாம் பேசி எடுத்து அந்த எந்தெந்த கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ காமெடியாக இருந்துச்சு அவங்ககிட்டலாம் பேசி எடுத்து காப்பிரைட் சைக் கொடுத்து அவங்க இதுக்கு ஒரு இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி உங்கள் சேனலில் என்ன இது பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடும் அப்படி இப்படின்னு சொன்னேன். என்னதான் இது, ஆனால் சொல்லிட்டு இப்போ யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்பவும் போல் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது காமெடியாக பண்ணுங்கள், அவங்க மனசு நோக்க ஃபேமிலி நோக்க எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ உடனே அந்த வீடியோ எப்போவுமே ஹாப்பினஸ்ஸாக இருங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஆலன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தான், ஏதாவது உங்களோட மனசோ யாராவது மனசை நோக்க நான் கண்டிப்பாக நான் பேசலை. அப்படி நான் ஏதாவது நான் பேசியிருந்தா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னுடைய உலகத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பாக பேசலை. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ஷேர் பண்ணுங்கள். நான் அவங்க வேலை நெக்ஸ்ட் ப்ளாக்கு சந்திக்கலாம். டாட்டா, பார்க்கலாம்.